அம்பாசமுத்திரம் வட்டாரம் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மாநில விரிவாக்க திட்டங்களின் உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் கிசான் கோஸ்தீஸ் விவசாயிகள் பேரணி ஜமீன் சிங்கம்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது. இப்பேரணியை ஒன்றிய குழு தலைவர் சிவனு பாண்டியன் என்ற பரணிசேகர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் மற்றும் சர்வதேச சிறுதானிய ஆண்டிற்கான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விவசாயிகள் பேரணியாக வந்தனர். சுற்றுச்சூழல் காக்கும் விதமாக ஒன்றிய குழு தலைவர் மரம் நட்டார். இப்பேரணியை தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கற்பகராஜ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். ஒன்றிய குழு தலைவர் பேசுகையில் விவசாயிகளுக்கும் வேளாண்மை துறைக்கும் உள்ள தொடர்புகளை விவசாயிகள் முறையாக பயன்படுத்துமாறு அரசின் திட்டங்கள் மற்றும் மானியங்களை கேட்டறிந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார். வேளாண்மை துணை இயக்குனர் அசோக்குமார் கிசான் கோஸ்தீஸ் விவசாயிகள் பேரணியின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். மரபியல் மற்றும் இனப்பெருக்கம் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் சரவணன் அம்பை 21 புதிய நெல் ரகத்தின் குணாதிசயங்கள் குறித்து பேசினார். உதவி பொறியாளர் சண்முக சுந்தரம் பொறியியல் துறையில் உள்ள அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து பேசினார். உதவி கால்நடை மருத்துவர் தேவிகா ஸ்ரீ கால்நடைகளுக்கு முக்கியமாக பரவக்கூடிய நோய் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பேசினார். வேளாண்மை அலுவலர் ஷாகித் முஹைதீன் கிரெயின்ஸ் ஓரடுக்கு முறை வண்டல் மண்ணின் பயன்பாடு உழவன் செயலியின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். கூட்டத்தில் பயனாளிகளுக்கு ஒன்றிய குழு தலைவர் இடுபொருட்கள் வழங்கினார். 100 மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு கருத்து காட்சியினை பார்வையிட்டனர். துணை மேலாண்மை அலுவலர் முருகன் நிறைவாக நன்றி கூறினார். இணை பேராசிரியர்கள் முனைவர் ரஜினிமாலா, முனைவர் ஆல்வின், பஞ்சாயத்து துணைத் தலைவர் பேச்சியம்மாள், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ஈழவேணி, உதவி வேளாண்மை அலுவலர்கள் சாமிராஜ் குமார், உதவி தொழில்நுட்ப மேலாளர்கள் தங்க சரவணன், பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். எல்லாரும் சாப்பிடுறது சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுறோம். ஐஏஎஸ் படிக்கிறது தங்கத்தை சாப்பிட முடியும்.